ஹாய் அரிவான், நான் ராம் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து இன்றைக்கி எதிர்பார்க்காத விதமாக ஒரு 5 மணி நேரம் மழை வந்து பயங்கரமாக கொட்டிச்சுருக்கு. சென்னை வானிலை ஆய்வு மையமே வந்து மிதமான மழை தான் பெய்யும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோர்காஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அது பொய்யாகிற விதமாக இன்றைக்கி வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு. 5 மணி நேரம் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிருக்கு. மழையே நிற்காது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து மழை பெஞ்சிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. சென்னைக்கு வந்து ஆரஞ்ச் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க நியூ இயர் அதுவுமா. ஸோ அதை பற்றி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சென்னை மழையினால் ஏற்பட்ட பாதிப்பு இன்றைக்கி என்னென்ன நடந்தது, எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ எவ்வளோ மில்லிமீட்டர் வந்து மழை பெய்ஞ்சது அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து இந்த சென்னை ரெயினை பற்றின, இன்றைக்கி பெஞ்ச மழையை பற்றின விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். சென்னை மற்றும் தமிழ்நாடு முழுவதும் வந்து வடகிழக்கு பருவமழை வந்து வெளுத்து வாங்குது. இந்த மழை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்குற அளவுக்கு வந்து மழை போட்டு தள்ளுது. இன்றைக்கி திடீர்னு சென்னையில் வந்து மழை பெஞ்சு பல பகுதிகள் வந்து வெள்ளக்காடாக வந்து மாறிடுச்சு. மார்கழி மாதம் காலையில் குளிரில் சென்னையில் இருக்கிறவங்க இன்றைக்கி வழக்கம் போல் வந்து அவங்கவுங்க வேலைகளை பார்க்குறதுக்கு வந்து தயாரானாங்க. பொதுமக்கள் வந்து இயல்பு வாழ்க்கையில் வந்து இருந்தாங்க. அப்போ வந்து அதாவது வந்து வேலைக்கு போகிறது, அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போகிறது, கடைக்காரங்க வந்து கடையை திறக்கிறது, டாக்ஸிஸ் ஓடுறது, இந்த மாதிரி வந்து வழக்கமான லைஃப் வந்து தொடர்ந்துருந்தது. இந்த டைமில் தான் திடீர்னு ஒரு 12:30 மணிக்கு பயங்கரமான மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிது. சென்னையில் டிநகர் மற்றும் பல பகுதிகளை வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிது. சரி, கொஞ்சம் நேரம் பெஞ்சு வந்து நின்றுரும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி வந்து கொஞ்ச நேரம் நின்றுச்சு மழை, கொஞ்ச நேரம் பெஞ்சு அப்புறம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அது ஒரு ரியல் ஆட்டமே வந்து தொடங்கிச்சு. ஒரு வலிமையான மழை வந்து இன்றைக்கி சென்னை வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் மதியம் 2:45 வந்து மறுபடியும் பெய்ய பறிஞ்ச தொடங்கின மழை தொடர்ச்சியாக ஒரு 4 மணி நேரம் வந்து பெஞ்சு இது நிற்கவே இல்லை. நிற்காமே வந்து கண்டினியூஸாக 4 மணி நேரம் பெஞ்சு, 4 மணி நேரம் பெஞ்சு எல்லா இடத்துலையும் வந்து வெள்ளக்காடை வந்து சென்னை வந்து மாறி இருக்கு. ஸோ இதை வந்து நிறைய நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மேகவெடிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வந்து ஒரு திடீர் வந்து மேக சூழ்ச்சி ஏற்பட்டனாலே ஏற்பட்ட மழையாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து இன்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து இது கன்ஃபார்ம் பண்ணல எதனால் வந்து இந்த மாதிரி மழை வந்தது அப்படிங்கிறது. ஆனால் நிறைய பேர் வந்து சொல்கிறது மேகவெடிப்பு ஏற்பட்டனால தான் இந்த மாதிரி வந்து திடீர் மழை வந்து சென்னையில் ஏற்பட்டது அப்படின்றாங்க. சாதாரணமாக வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து கணிப்பாங்க. அதாவது வந்து மழை வந்து எந்தளவுக்கு வந்து வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி அவங்க கணித்ததில் மிதமான மழை வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு வந்து மிகப்பெரிய மழை, இடைவிடாத மழை, தொடர்ச்சியாக ஒரு 5 மணி நேரம் பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது சென்னை வாசிகளுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாக வந்து காத்திருந்தது. அண்ணா சாலை, அப்புறம் வந்து பூந்தமல்லி மெயின் ரோடு, அப்புறம் வந்து ஜிஎஸ்டி சாலை, எல்லா இடத்துலையும் வந்து மழை வெள்ளம் ஃபுல்லாக வந்து நிறைஞ்சதுனால பயங்கரமான டிராஃபிக் ஜாமு. மழையிலே நினைஞ்சிட்டு பொதுமக்கள் வந்து பல மணி நேரம் வந்து டிராஃபிக் சிக்னலில் மாட்டி டிராஃபிக் ஜாமில் மாட்டியிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ எதிர்பார்க்காம பெஞ்ச இந்த மழைனால் சென்னை, அப்புறம் வந்து திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு வந்து சென்னை ஆய்வு மையம் வந்து ஆரஞ்ச் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேரோட ஒரு வருத்தம் என்னன்னா, மனசாபம் என்ன அப்படின்னா, இது வந்து ஏன் முன்கூட்டியே வந்து கணிக்க முடியல சென்னை ஆய்வு மையத்தினால அப்படின்ட்டு. வானிலை ஆய்வுத்தால் ஒரு மிதமான மழை தான் வந்து பெய்யும்னு சொன்னாங்களே தவிர, இந்த மாதிரி வந்து ஒரு மேகவெடிப்பு ஏற்பட்டு பர்ஸ்ட்டு க்ளவுட் பர்ஸ்ட் ஏற்பட்டு இவ்வளோ பெரிய மழை ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஏன் அவங்களால கணிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வியும் வந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து திடீர் மழை பெஞ்சனால மிகப்பெரிய லாபம் வந்து யார் பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாடகைக்கு வந்து டாக்ஸி வருது பாருங்கள், அவங்க வந்து பயங்கரமாக லாபம் பார்த்துருக்காங்க. சென்னையில் இருக்கிற ஃபேரெல்லாம் வந்து ஏற்றிருக்காங்க, டாக்ஸி ஃபேரெல்லாம். பொதுமக்கள் என்னனாலே வந்து மழையில் அவதிப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து போய் சேர வேண்டியதுனால போக முடியல. இதுக்கு வந்து கொஞ்சம் உதவியாக இருக்க வேண்டிய டாக்ஸி நிறுவனங்கள் திடீர்னு வந்து அவங்க ஃபேர்ஸை வந்து ஏற்றி இதுதான் சான்ஸ்னு சொல்லி பணம் பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்தளவுக்கு ஒரு மனிதாபமான செயல் அப்படிங்கிறது என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியல. ஒரு கஷ்டத்தில் வந்து மக்களுக்கு உதவணுமா, இல்லை வந்து எப்படியாவது வந்து அந்த மக்கள் வந்து சேஃபாக போய் சேரணும்னு நினைக்கிற நேரத்தில் அதுலேயும் பணம் பார்க்குற பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள் வந்து இப்பயும் நம்ம ஊரில் வந்து இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற டிஸ்டன்ஸு கூட பயங்கரமான ஃபேர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. டாக்ஸி ஃபேர் ஆகட்டும், ஆட்டோ ஃபேர் ஆகட்டும், எல்லாமே வந்து அதிகமாக வந்து கேட்டு மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க இந்த டாக்ஸி நிறுவனங்கள் அப்படிங்கிறதும் நிறைய இடங்களில் பார்க்க வேண்டிய நியூஸாக வந்து அமைஞ்சிருக்குது. இதனால் வந்து சென்னை மக்களுக்கு மழை கொடுத்த ஷாக்கை விட இந்த டாக்ஸி மற்றும் ஆட்டோ டிரைவர்கள் கொடுத்த அந்த அடாவடியான செயல் இருக்குது பாருங்கள், அடித்து பிடிச்சி காசை வாங்குறது அதிகமாக, இதே வந்து மிகப்பெரிய ஷாக்காக மக்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சென்னை வாசிகள் வந்து நிறைய பேர் வந்து குற்றம் சொல்லிகிட்ருக்காங்க.
இது இந்த செயல் வந்து நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறதும் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ உங்கள் தாட் என்ன அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஸோ இதுக்கு நடுவில் வந்து ட்விட்டரில் தமிழ்நாடு வெதர்மேன் அப்படிங்கிறவர் வந்து அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி சாயந்தரம் சென்னையில் 5:30 பெஞ்ச மழை வந்து 2015 பெஞ்ச மழையை விட மிகப்பெரிய அளவு வந்து மழை பெஞ்சிருக்கு. அதாவது வந்து 2015 2095 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கி பெஞ்ச மழை வந்து 2174 மில்லிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இது வந்து 2005 மற்றும் 1996 அடுத்தபடியாக வந்து அதிகபட்ச மழையை பார்த்த வருஷமாக வந்து 2021 அமைஞ்சிருக்கிறதா தமிழ்நாடு வெதர்மேன் வந்து அவங்க ட்வீட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மழை வந்து தொடர்ச்சியாக பெய்யும், மழை விடாது அப்படின்றாங்க. குறிப்பாக வந்து மயிலாப்பூரில் 200 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அப்புறம் சென்னை கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் மேகம் வந்து சூழ்ந்தவண்ணம் இருக்குது. எனவே வந்து மழை வந்து தொடர்ச்சியாக விடாமல் பெய்யும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. டி நகர், ஆழ்வார்பேட்டை, ராயப்பேட்டை, நுங்கம்பேக்கம் இந்த மாதிரி சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து மழை அதிகமாக இருக்கனால வெள்ள தேக்கம் வந்து அதிகமாக இருக்கனால அந்த பகுதிக்கு செல்கிறதையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்வீட்டில் வந்து தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ சென்னையில் வந்து இன்றைக்கி பெஞ்ச மழை அளவுகள் என்னென்னு பார்த்தா, அதிகபட்சமாக வந்து மயிலாப்பூரில் 207 மில்லிமீட்டர் மழை, அப்புறம் எம்ஆர்சி நகரில் 175 மில்லிமீட்டர் நகை, நுங்கம்பாக்கத்தில் 140 மில்லிமீட்டர், அப்புறம் ஆழ்வார்பேட்டையில் 133 மில்லிமீட்டர், நந்தனமில் வந்து 100 மில்லிமீட்டர், மீனம்பாக்கத்தில் 98 மில்லிமீட்டர், வல்சரவாக்கம் 94 மில்லிமீட்டர். ஸோ இந்த அளவுக்கு வந்து மழை வந்து பதிவாக இருக்கிறதா தமிழ்நாடு வானிலைத்துறை அவங்க வந்து ட்வீட்டில் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இங்கே நடந்தது சென்னையில். திடீர்னு வந்து ஏற்பட்ட க்ளவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து ஒரு 5 மணி நேரம் மழை பெஞ்சு மக்கள் வந்து பயங்கரமாக அவதிக்குள்ளாகிருக்காங்க. மழை வந்து மேலும் தொடரும் அப்படிங்கிறதும் ஆரஞ்ச் அலர்ட் வந்து நியூ இயர் அதுவுமாக சென்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்கள், செங்கல்பட்டு, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்காங்க. முக்கியமாக சென்னை வாசிகள் வந்து அதிகமாக வெளியில் போகிறத வந்து தவிர்த்துடலாம். ஸோ இப்போ வந்து வீக்கெண்டும் வருது, நியூ இயர் வருது. ஸோ இது ரெண்டும் கம்பைன் பண்ண மாதிரி நீங்கள் வந்து வீட்டிலே டைம் பாஸ் பண்ணலாம், வெளியில் போகிறத தவிர்க்கலாம். ஏன்னா ஒமைக்ரான் வேரியண்ட்டும் ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு. மழையும் வந்து தொடர்ச்சியாக வந்து விடாமல் பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நெருக்கமான பகுதிகள், வெள்ளமாக இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து போகிறத வந்து தவிர்த்துருங்க. ஸோ அதான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன் சென்னையில் வந்து இன்றைக்கி மழை பெஞ்சதை பற்றி. ஸோ வேற ஒன்றும் இல்லை, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தி நெக்ஸ்ட் டைம், சைனிங் ஆஃப். பாய் எவ்ரிவன், தேங்க்யூ, டேக் கேர், குட் நைட், பாய், தேங்க்யூ.